எல்லா வசதிகளும் உள்ளடக்கிய உள்ளதை சொல்வோம் நல்லதை செய்வோம் பொன்னி மருத்துவமனை திருச்சி ரோட் பல்லடம். தஞ்சை தொகுதி பாஜக வேட்பாளர் கருப்பையம் முருகானந்தம் மருத்துவக் கல்லூரி சாலையில் உள்ள அன்னை சத்யா விளையாட்டு அரங்கில் நடைபயிற்சி மேற்கொண்டிருந்த பெண்கள் ஆண்களிடம் துண்டு பிரசுரம் கொடுத்து வாக்கு சேகரித்தார். ஹாக்கி மைதானத்திற்கு சென்றவர் ஹாக்கி விளையாடிக் கொண்டிருந்த சிறுவர்களிடமிருந்து ஹாக்கி பேட்டை வாங்கி பந்தை அடித்து பார்த்தார். பின்னர் கூடை பந்து மைதானத்திற்கு சென்றவர் விளையாடிக் கொண்டிருந்த வீராங்கனைகளிடம் உங்கள் வீட்டில் எனக்கு வாக்களிக்க சொல்லுங்கள் என கூறி கூடை பந்து விளையாடினார். தொடர்ந்து இரவு பந்து மைதானத்திற்கு சென்றவர் இரவு பந்து விளையாடி வாக்கு சேகரித்தார். தஞ்சை பாராளுமன்ற தேசிய ஜனநாயக கூட்டணியின் பாஜக வேட்பாளர் கருப்பு முருகானந்தத்திற்கு ஆதரவு திரட்டும் வகையில் பட்டுக்கோட்டை தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளான பாஜக, பாமக, அமமுக, தமிழ் மாநில காங்கிரஸ் உள்ளிட்ட கூட்டணி கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள் தப்பாட்டம் முழங்க நகர முக்கிய பகுதிகளில் பேரணியாக சென்று தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டனர். தருமபுரி நாடாளுமன்ற தொகுதியில் திமுக, அதிமுக, பாமக மற்றும் நாம் தமிழர் கட்சியினர் உள்ளிட்ட 25 வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றனர். வாக்குப்பதிவிற்கு இன்னமும் 2 தினங்களே உள்ள நிலையில் அரசியல் கட்சியினர் மாவட்டம் முழுவதும் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் பாலக்கோடு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பேரூராட்சி பகுதிகளில் அதிமுக வேட்பாளர் மருத்துவர் அசோகனை ஆதரித்து முன்னாள் அமைச்சர் கே பி அன்பழகன் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். இந்நிலையில் அதேபோல் நாம் தமிழர் கட்சியின் தருமபுரி நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் மருத்துவர் அபிநயா அவர்களும் பாலக்கோடு பேரூராட்சி பகுதியில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். இந்நிலையில் பாலக்கோடு காவல் நிலையம் எதிரே அதிமுக மற்றும் நாம் தமிழர் கட்சியினர் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். அப்போது இரு தரப்பினருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. இதனால் இரு தரப்பினருக்கும் இடையே காரசாரமாக வாக்குவாதம் நடைபெற்றதால் அங்கு இருந்த நாம் தமிழர் கட்சியின் பிரச்சார வாகனத்தின் கண்ணாடியை அதிமுகவினர் உடைத்துள்ளனர். காவல் நிலையம் முன்பு நடந்த இச்சம்பவத்தால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் அருள் திரு செண்பக வெள்ளியம்மன் உடனுறை ஸ்ரீ புவனநாத சுவாமி திருக்கோவிலில் பங்குனி திருவிழா இம்மாதம் 5 தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. தினமும் ஒவ்வொரு மண்டகப்படிதாரர்கள் சார்பில் சுவாமி அம்பாளுக்கு சிறப்பு பூஜைகளும் திருவீதி உலாவும் நடைபெற்றன. திருவிழாவின் நிறைவு நாளை ஒட்டி தெப்ப திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. காஞ்சிபுரத்தில் உள்ள சைவ சமய திருத்தலங்களில் பிரசித்தி பெற்றது கச்சபேஸ்வரர் கோவில். இக்கோவிலில் ஆண்டுதோறும் சித்திரை மாதம் பிரம்மோற்சவம் நடைபெறுவது வழக்கம். இந்த ஆண்டுக்கான பிரம்மோற்சவம் அதிகாலை 6 அளவில் கொடியேற்றத்துடன் தொடங்கியது. தொடர்ந்து இரவு 7 அளவில் சுந்தர அம்பிகை உடனுறை கச்சபேஸ்வரர் சிம்ம வாகனத்தில் வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள்பாளித்தனர். பிரம்மோற்சவத்தில் தினந்தோறும் காலை மாலை வேளைகளில் சூரிய பிறவை, சந்திர பிறவை, பூத வாகனம், திருக்கைலை காட்சி, நாக வாகனம், இடுப வாகனம், அதிகார நந்தி சேவை, சப்பரம் யானை வாகனம், குதிரை வாகனம் உள்ளிட்ட பல்வேறு வாகன சேவை நடைபெறவுள்ளது. தஞ்சை தொகுதி திமுக வேட்பாளர் முரசொலி புதிய பேருந்து நிலையம் சாலையில் உள்ள சரபோஜி கல்லூரி மைதானத்தில் நடைபயிற்சியில் ஈடுபட்டிருந்தவர்களிடம் துண்டு பிரசுரம் கொடுத்து வாக்கு சேகரித்தார். அப்போது தன்னுடன் வந்தவர்களிடம் டிராக் விட்டு வெளியே வந்து ஓட்டு கேளுங்க, நடந்து போறவங்களை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க என அறிவுறுத்தினார். தொடர்ந்து நடைபயிற்சி செய்தவாறு மைதானத்தை சுற்றி வந்து வாக்கு கேட்டார். மைதானத்தில் எதிர் திசையில் நடந்து வந்த அதிமுக பகுதி செயலாளர் மனோகர் கை குலுக்க வந்தார். அப்போது அண்ணன் உங்களுக்கு பிரச்சனை ஆயிட போகுது என வேட்பாளர் கூறியதும் உடன் வந்தவர்கள் சிரித்துவிட்டனர். கால்பந்து விளையாடிக் கொண்டிருந்த சிறுவர்கள் வேட்பாளர் முரசொலியுடன் நின்று புகைப்படம் எடுத்துக் கொண்டனர்.
தஞ்சை தொகுதி திமுக வேட்பாளர் முரசொலிக்கு ஆதரவு தெரிவித்து தஞ்சை மாநகர இளைஞரணி சார்பில் துணை அமைப்பாளர் திருஞானம் தலைமையில் இளைஞர் அணியினர் அன்னை சத்யா விளையாட்டு அரங்கில் நடைபயிற்சி முடித்து வந்தவர்களுக்கு விலையில்லாமல் கொண்டை கடலை சுண்டல் காய்கறி சூப் கொடுத்து திமுகவிற்கு வாக்கு சேகரித்தனர். தஞ்சை தொகுதி தேமுதிக வேட்பாளர் சிவநேசன் புன்னைநல்லூர் மாரியம்மன் கோவிலில் வழிபாடு செய்தார். வழிபாடு முடித்துவிட்டு கோவிலிலிருந்து வெளியே வந்து கோவில் முன்பு இருந்த முறுக்கு கடைக்கு சென்று முறுக்கு வியாபாரம் செய்து வாக்கு சேகரித்தார். பின்பு தொண்டர்களின் இருசக்கர வாகன அணிவகுப்புடன் திறந்த வாகனத்தில் நின்றவாறு மாரியம்மன் கோவில் கடகடப்பை நாஞ்சிக்கோட்டை உள்ளிட்ட பகுதிகளில் ஊர்வலமாக சென்று பிரச்சாரம் செய்தார். அப்போது பேசிய வேட்பாளர் சிவநேசன் ஏழை எளிய குடும்பத்தை சேர்ந்த எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கள் என கேட்டுக்கொண்டார். அவர்களின் ஆட்சி பெற்ற வேட்பாளர் தான் நாளை முதலமைச்சர் எடப்பாடி அவர்களின் ஆட்சி பெற்ற வேட்பாளர் தான் ஆதரவு பெற்ற வேட்பாளர் தான் எங்களுடைய தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் இந்திய கூட்டணி சார்பில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் கனிமொழியை ஆதரித்து கோவில்பட்டி பயணியர் விடுதி முன் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் தேர்தல் பிரச்சாரம் செய்தார். அப்போது பேசிய அவர் இந்த தேர்தல் அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்த தேர்தல் மக்கள் அளிக்கும் ஓட்டு சாதாரண ஓட்டு கிடையாது, சரியான முறையில் பயன்படுத்தவில்லை என்றால் நாட்டின் எதிர்காலம் கேள்விக்குறியாகிவிடும் என தெரிவித்தார். இதுதான் மிக முக்கியமான பிரச்சனை. ஏதோ இரண்டு நபர்களுக்கு இடையே நடைபெறக்கூடிய தேர்தல் அல்லது இரண்டு அணிகளுக்கு இடையே நடைபெறக்கூடிய தேர்தலாக இதை குறைத்து மதிப்பிடக்கூடாது என்பது எனது தாழ்மையான வேண்டுகோளாகும். நமது நாட்டினுடைய விடுதலை போராட்டத்தை நாம் அனைவரும் அறிவோம். குறிப்பாக நெல்லை தூத்துக்குடி மாவட்ட தர்மபுரி நாடாளுமன்ற தொகுதியின் தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளராக பாமகவை சேர்ந்த சௌமியா அன்புமணி போட்டியிடுகிறார். சௌமியா அன்புமணியை ஆதரித்து அவரது மகள்கள் சங்கமித்ரா சங்யுதா ஆகியோர் முக்கிய பகுதிகளில் பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர். வாரசந்தை மற்றும் நகரத்தின் முக்கிய பகுதிகளில் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு மாமனம் சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தனர். தூத்துக்குடி நாடாளுமன்ற வேட்பாளர் சிவசாமி வேலுமணியை ஆதரித்து வடக்கு மாவட்டம் கோவில்பட்டி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதியில் முன்னாள் செய்தி மற்றும் விளம்பரத்துறை அமைச்சர் கோவில்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் கடம்பூர் ராஜு கலந்து கொண்டு மக்களிடம் இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். தஞ்சை தொகுதியில் சுயேட்சையாக போட்டியிடும் வேட்பாளர் செந்தில்குமார் நாஞ்சிக்கோட்டை ஆனந்தம் நகர் ஈவி காலனி கருணாவதி நகர் உள்ளிட்ட பகுதிகளில் விவசாயிகளுடன் சேர்ந்து இறுதிக்கட்ட பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். ஈவி காலனி பகுதியில் தனது பிரச்சாரத்திற்காக எழுதப்பட்ட கிராமிய பாடலை நாட்டுப்புற பாடகி பாட இசைக்கலைஞர்களுடன் சேர்ந்து வேட்பாளர் செந்தில்குமார் உரிமை மேளம் வாசிக்க விவசாயிகள் ஆட்டம் போட்டு வாக்கு சேகரித்தனர். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் கணபதி பாளையம் பகுதியில் வசித்து வரும் சதாசிவம் என்பவர் வீட்டின் முன்பு மர்ம நபர் நள்ளிரவில் மரத்தில் ஆசிடூற்றி அளிக்கும் காட்சிகள் தற்போது வெளியாகியுள்ளது. ஏற்கனவே பஞ்சாயத்து நிர்வாகம் சாலை பணிக்காக மரங்களை வெட்ட முயற்சித்ததாகவும் அதற்கு இப்பகுதியினர் எதிர்ப்பு தெரிவித்ததாகவும் இதனால் யாரும் இல்லாத நேரத்தில் ஆசிடூற்றியது தெரியவந்த நிலையில் பஞ்சாயத்து நிர்வாகமே முயற்சித்துள்ளதா என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் சம்பந்தப்பட்ட நபர் பல்லடம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். அதனைத் தொடர்ந்து தற்போது போலீசார் விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் சிசிடிவி காட்சிகள் வைரலாகி வருகிறது. ஆதரவற்றோருக்கு ஆறுதல்.
முதியோர்களின் முன்னேற்றம். ஆதரவற்றோர் இல்லாத சமுதாயமே நோக்கம். பல்வேறு சுப நிகழ்ச்சிகளுக்கு ஆதரவற்றோருக்கு அன்னம் வழங்க வேண்டும் என்றால் கொஞ்சம் இங்கேயும் கருணை காட்டுங்கள். கோவை மாவட்டம் சுல்தான்பேட்டை பகுதியில் செயல்பட்டு வரும் பிரபஞ்ச அமைதி அறக்கட்டளை, தொடர்பு எண் 9087232110.